இப்போ நம்ம வந்து 7th क्वेश्चन பார்க்கலாம். அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுல வந்து எல்லாம் கிளியரா கொடுத்திருக்காங்க. அதாவது இட்ஸ் a பைனோமியல் வேரியேட் क्वेश्चनல கிளியரா கொடுத்துட்டாங்க. மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க. மீனுக்கு ஃபார்முலா np and standard deviation ன்றது வந்து variance க்கு ஸ்கொயர் ரூட். சோ நான் என்ன பண்ணிட்டேன் sd எழுதிட்டு அத ஸ்கொயர் பண்ணி அது வேரியன்ஸ் ஆக்கிட்டேன். வேரியன்ஸ் க்கு ஃபார்முலா np க்கு. சோ sd னா ரூட் np க்கு னு அர்த்தம் இல்லையா? அப்ப வந்து np க்கு வேணும்னா ஸ்கொயர் தானே பண்ணனும். சோ np க்கு 4 np 6 னா np க்கு டிவைடட் பை np பண்ணேன். சோ ரைட் சைடு 4 பை 6. சோ np np கேன்சல் ஆனா q q வந்து 2 பை 3. q 2 by 3 means p வந்து 1 minus q p plus q எப்பவுமே 1 இல்லையா? ஏனா ரெண்டே ரெண்டு ஈவென்ட்ஸ் ரெண்டே ரெண்டு அவுட்கம்ஸ் தான். சோ அந்த டோட்டல் probability p plus q 1. சோ ஒன்னு தெரிஞ்சா இன்னொன்னு 1 minus அந்த கொடுத்தத போட்டா நமக்கு கிடைச்சிடும். சோ அதுல இருந்து இப்ப நமக்கு p கிடைச்சிருக்கு q கிடைச்சிருக்கு np வந்து 6 அதுல p சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது n ம் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து probability mass function கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதுக்கு ஃபார்முலா வந்து p of x equal to x equal to ncx p power x q power n minus x x belonging to 0 1 2 3 etc up to n and here எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் பை n 18. சோ 18cx 1 by 3 power x 2 by 3 power 18 minus x x taking value 0 1 2 3 etc up to 18. இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2 வந்து p of x equal to 3 கண்டுபிடிக்கிறோம். 18c3 1 by 3 power 3 எல்லாமே 3x க்கு 3 போட்டோம் அவ்வளவுதான். 2 by 3 power 18 minus 3 அதாவது 15. இந்த ஆன்சர் நீங்க அப்படியே விட்டுறலாம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து probability of x greater than or equal to 2. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 ல இருந்து ஆரம்பிச்சு 18 வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு ஆட் பண்ணனும். அதுக்கு காம்ப்ளிமென்டரி எடுக்கிறது பெட்டர் இல்லையா? இதுல நமக்கு தேவையில்லாதது x less than 2 வரும்போது இருக்கக்கூடிய probabilities மட்டும்தான். அது 1 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அதாவது p of x 0 and p of x 1 அவ்வளவுதானே. சோ 1 minus இது இதோட சம். So 1 minus 18c0 1 by 3 power 0 2 by 3 power 18 plus 18c1 1 by 3 power 1 2 by 3 power 17. First term la coefficient idu rendu 1 aidum. So 2 by 3 power 18 mattum dhaan first term. Idu 18 into 1 by 3 into 2 by 3 power 17. So 2 by 3 power 17 common edukrom. Inge oru 2 by 3 extra irukku. Inge 18c1 na 18 18 into oru 1 by 3 irukku. So by 3 வந்து general LCM எடுத்துட்டு 2 plus 18 add பண்ணினா that is 20 by 3. So this is 1 minus 2 by 3 power 17 into 20 by 3. இதுவும் நம்ம further simplify பண்ணும் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம விட்டுடலாம். அடுத்ததாக question 9 போட்டிருக்கேன் நான். ஏன்னா அது இந்த ஸ்பேஸில் வந்து அது அக்கமடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற செய்த கொஸ்டின் மே நாட் பி அக்கமடேட்டட் ஹியர். தட் இஸ் த ப்ராப்ளம். நைன்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஃபைவும் கொடுத்துட்டாங்க. இதுலேயும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 5 இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ். அப்போ என் 5 ப்ராபர்ட்டி ஆஃப் 1 அண்ட் 2 சக்சஸஸ் ஆர் 0.4096 அண்ட் 0.2048. ப்ராபர்ட்டி ஆஃப் 1 சக்சஸ் 0.4096. ப்ராபர்ட்டி ஆஃப் 2 சக்சஸஸ் அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.2048. ஸோ இதோட ஃபார்முலா வந்து NC1 5C1 பி பவர் 1 க்யூ பவர் 5 மைனஸ் 1 அதாவது பி பவர் 4. 5C1னா 5 பி க்யூ பவர் 4 அது அதாவது அதோடைய வேல்யூ 0.4096. அடுத்தது வந்து 2க்கு. ஸோ 5C2 இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு க்யூ பவர் 5 மைனஸ் 2 அதாவது 3. 5C2னா 10 உங்களுக்கு தெரியும். 10 பி ஸ்கொயர் க்யூ க்யூபுங்கிறது 0.2048. இப்போ நான் இந்த இக்குவேஷனை இந்த இக்குவேஷனால் டிவைட் பண்ணுறேன். 10p² q³ divided by 5p³⁴ is equal to this divided by this. இது ஆக்சுவலாக இதை டபுள் பண்ணால் வரதா இது. ஸோ இந்த ரைட் சைடு ஹாஃப்னு வரும். இங்கே 5 and 10 கேன்சல் பண்ணி 2 எழுதியிருக்கேன். இங்கே பி இங்கே பி ஸ்கூ இங்கே பி ஸ்கொயர் இங்கே பி இருக்குது. ஸோ ஒரு பி நியூமரேட்டரில் இருக்கும். இங்கே க்யூ க்யூப் இங்கே க்யூ பவர் 4. ஸோ ஒரு க்யூ டினாமினேட்டரில் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ 2p/q இஸ் 1/2. ஸோ 4p இஸ் ஈக்குவல் டு க்யூ. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம சிங்கிள் வேரியபிளாக மாற்றுறதுக்கு நான் க்யூவுக்கு வந்து 1 - p சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் 5p இஸ் 1 அண்ட் p இஸ் 1/5. p 1/5னா q வந்து 1 - p அதாவது 4/5. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது நம்மளுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ். மீனுக்கு ஃபார்முலா np. ஸோ 5 × 1/5 அதாவது 1 வருது. வேரியன்ஸ் வந்து npq அதாவது 5 × 1/5 × 4/5.
that is 4 by 5. அவ்வளவுதான் இந்த சம் இது ரொம்ப சிம்பிள் இது வந்தாலும் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ்ல தான் வரும்